ஓய்டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் சாந்திக்கும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஓய்டிவி வழங்கும் அரசியல் கண்ணோட்டம். இன்றைய அரசியல் கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷாம் தேசம். கொழும்பு அசீம் லாஹிர் ஷாம் தேசத்தை பற்றி எழுதிய ஒரு அற்புதமான பதிவை ஜிஜிஐ ஜபீன் முகமது அவர்கள் ஓய்டிவியின் அரசியல் கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு பகிரி வழியாக அனுப்பி வைத்ததுடன் இந்த பதிவை ஆழ்ந்த சிந்தனையுடனும் தூர நோக்குடனும் அவதானிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கைது செய்யப்படும் போதும் கொல்லப்படும் போதும் பலஸ்தீனியர்களின் இந்த சிரிப்பின் நோக்கம்தான் என்ன? அந்த சிரிப்பின் அர்த்தம் மறுமையிலே புரியும் அந்த கயவர்களுக்கு என்று இந்த பதிவு எழுதப்பட்டுள்ளது. ஷாம் தேசத்திற்கு நற்செய்தி உண்டு. இந்த வார்த்தை அல்லாஹுடைய தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. அது ஒரு காலமும் பொய்யாகாது என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமினதும் நம்பிக்கை. ஷாமிற்கு நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு ஓர் இன்பம் உண்டு. இப்போது வேண்டுமானால் ஷாம் அழிக்கப்படலாம். ஆனால் ஷாமிற்கு என்று ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்துள்ளான் இன்ஷா அல்லாஹ். ஷாம் தேசம் என்பது சிரியா, பலஸ்தீனம், ஜோர்டான், லெபனான் இந்த நான்கு நாடுகளையும் ஒன்றிணைத்த தேசம்தான் இந்த ஷாம் தேசம். ஷாம் தேசத்தின் சிறப்புகளாவன: முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடங்களில் ஒன்று, அல்லாஹ்வின் பரக்கத் பொருந்திய இடங்களில் ஒன்று. நமது மூன்றாவது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடமும் ஷாம் தேசம்தான். நமது மூன்றாவது புனித ஊரும் ஷாம். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமியும் ஷாம். உலகில் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் நெற்றியும் சுஜூத் செய்த இடமும் ஷாம் தேசம்தான். வானவர்கள் அதிகம் இறங்குவதும் ஷாமில்தான். வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருப்பதும் ஷாமில்தான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக மக்காவை விட்டு வியாபாரத்திற்காக சென்ற இடமும் ஷாம் தேசம்தான். பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுவும் ஷாம் தேசம்தான். 8000 அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதானதும் இந்த ஷாம் தேசத்திற்காகத்தான். உலகில் பல இடங்களில் குழப்பம் ஏற்படும் போதும் எமது ஈமான் தஞ்சமடைவதும் ஷாமில்தான். கியாம நாள் வரையிலும் ஈமானிற்காக மட்டுமே போராட்டம் நடக்கும் பூமியும் ஷாம் தேசம்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரித்த ஒரு போராட்ட குழு என்றால் அதுவும் ஷாம் தேசத்தின் குழுவைத்தான். அப்போதைய வல்லரசான பாரசீகத்தை இந்த உம்மத் விரட்டிய இடமும் ஷாம்தான். மல்ஹமா என்ற மிகப்பெரிய யுத்தம் தொடங்குவதும் ஷாம் தேசத்தில்தான். ரோமர்களுக்கு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் சங்கூதுவதும் ஷாமில்தான். யூதர்களை பார்க்கும் இடமெல்லாம் பழி தீர்ப்பதும் ஷாமில்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையும் ஷாமில்தான். தஜ்ஜால் கொல்லப்படுவதும் மஹ்ஷர் பூமி ஏற்படுவதும் ஷாமில்தான். கியாம நாளில் நெருப்பு ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவதும் ஷாமில்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஷாம் தேசத்திற்கு அவ்வளவு சிறப்பும் மகத்துவமும் உள்ளது. ஷாம் அழிக்கப்படுகிறது என்று யாரும் கவலை கொள்ள வேண்டாம். உலகில் இஸ்லாம் உள்ள வரையில் ஷாம் தேசத்தை அழிக்க முடியாது. தற்போது நமது பணி என்னவென்றால் ஷாம் தேசத்திற்கும் அந்த தேசத்து மக்களுக்குமாக அதிகம் அதிகம் பிரார்த்திப்பதேயாகும். யா அல்லாஹ், எங்கள் ஷாம் தேசத்தின் சகோதர உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அந்த மக்களுக்காக துஆ பிரார்த்தனைகளை செய்வதோடு பெரும்பான்மை சமூகத்திடம் நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், முஸ்லிம்களுக்கு இலங்கையில் தனிநாட்டு கோரிக்கையும் இல்லை, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்க வேண்டிய தேவையும் இல்லை. குர்ஆனில் உள்ள விதியின் அடிப்படையில் உலகில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் உருவாக்குவது என்றால் அது ஷாம் தேசத்தில் தான் உருவாக்கும் என்ற விடயத்தை குர்ஆனின் அடிப்படையில் ஆதாரங்களை முன்வைத்து நிரூபித்து காட்டலாம் என்ற அறிவுரையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் பாத்திமா ஃபஷா. இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழுள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உங்கள் ரின் டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.